வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு வந்து கடன் அதிகமாக இருக்கிறது, அது எப்போது தீரும், நான் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்போது எனக்கு விடிவு காலம் அப்படிங்கிறது ஜாதகருடைய கேள்வி. அதே மாதிரி அவரோட அடுத்த கேள்வி வந்து, நான் சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறது அவருடைய அடுத்த கேள்வியாக இருந்தது. ஜாதகர் வந்து பிறப்பு லக்னம் வந்து துலா லக்னம், தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் வந்து மீன லக்னம். ஏஎல்பி லக்னம் மீனம், மேஷத்தில் சனி பகவான், சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கேது, துலாம் ராசியில் குரு சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு. இப்போ அவருக்கு வந்து உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் வந்து எங்கேன்னு இருக்கு, அது டி நைன் எங்கே பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்தில் டி நைன் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஆறாம் பாவ அதிபதி ஆறாம் பாவத்திலே இருக்கிறாரு. ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கடன் வாங்கியிருப்பார் அவர். இது மாதிரி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய், அப்போ வருமானம் வந்தாலும் அதை கடன் அடைக்கிறதுக்கு தான் இந்த ஜாதகர் செலவு பண்ணுவாருங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி 4-7 புதன் 6 இருக்கிறாரு. ஸோ வீட்டிற்காக கடன், மனைவி மூலமாக கடன் அப்படிங்கிற மாதிரி அவர் வாங்கியிருப்பார். அவர்கிட்ட கேட்டோம், ஆமாம்மா அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். மாதிரி எப்போ நிவர்த்தி, அவரோடது கடன் நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடன் வந்து மொத்தமாக அடைச்சி தீர்க்க முடியாது. ஏன்னா ஆறாம் அதிபதி சூரியன் வந்து அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர் கடன் கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுருக்கிறாருன்னு சொல்லலாம். கடனில் ஒரு பகுதி கொஞ்சம் அடையும், அது வந்து டி நைன் மாற்றத்திற்கு பிறகு ஏப்ரல் மேக்கு அப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் கடன் அடைக்கக்கூடிய தன்மை, ஒரு பகுதி கடன் அடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே மாதிரி இவரோட தசாபுக்தி வந்து ஏஎல்பியும் அக்ஷயராசியும் ஒரே இடத்தில் இயங்குவதால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலமாக இது அமையும், அதே வருமானம் செலவு பண்ணக்கூடிய காலமாகவும் இதுவே அமையும். ஏன்னா இப்போ ராகு வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு, அவர் மேஷத்துக்கு வரும்போது இவரோட வருமானம்ங்கிறது ஒன்று கொஞ்சம் பெருகும். இதே இவரோட ஜனன ஜாதகத்தில் வந்து 12 ராகு. ஸோ வருமானம் வந்தாலும் அது செலவழிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஸோ செலவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி நோய்க்காக செலவு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது, மருத்துவமனைக்காக செலவு பண்ணுறக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஜாதகருக்கு சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொந்த தொழில் கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டோம் அவங்கள்ட்ட. ஏன்னா 1-10 அதிபதி குரு வந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அவர் நல்ல ஒரு நிலையில் இல்லை. சொந்த தொழில் பண்ணாலும் மறுபடியும் லாஸு, வருமான இழப்பு, லாபமின்மை அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஏன்னா விரையாதிபதி சனி வந்து லக்னாதிபதியை பார்க்கறதுனால இவருக்கு அந்த இது இயங்காதுன்னே சொல்லலாம். இதை நாங்கள் சொன்னோம் ஜாதகர்கிட்ட, கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு தான் போகணும், சொந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே. அவரும் சரி நான் வேலைக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டார். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக இவரோட கடனும் இவரோட பிரச்சனைகளும் சீக்கிரம் இவரை விட்டு போகணும்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.